வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்க்ரீன்ல இருக்கு. அது எந்த பாலில், எந்த இயல்ல, எந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபி பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவல் பாயசம் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 3/4 லிட்டர் பசும்பால் காய்ச்சி வடிகட்டி ஆரவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் மண்டவெல்லம். மண்டவெல்லம் வாங்கும் போது நல்லா ப்ரௌன் கலரா இருக்கதா பார்த்து வாங்கிக்கோங்க. 100 கிராம் சிவப்பு அவல், மட்டை அரிசியில செஞ்ச அவல் இது. 10 முந்திரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பாதாம் சின்ன சின்னதா கட் பண்ணது. 2 டேபிள்ஸ்பூன் நெய். எனக்கு இன்னைக்கு வெல்லம் நல்ல ப்ரௌன் கலரா இருக்கிறது கிடைக்கல. உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதை பாகு காய்ச்சி வச்சுட்டா கூட நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெல்லத்தை பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல 200 கிராம் வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா தண்ணியில கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சதும் மேல டஸ்ட் ஃபார்ம் ஆகும், அதை அப்பப்ப எடுத்து விட்டுறணும். கடைசியில வடிகட்டி தான் எடுத்துக்க போறோம். வடிகட்டும் போது எவ்வளவு டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. வடிகட்டின பாக நல்லா ஆரம்பிச்சிடணும். அடுத்ததான் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் சூடானதும் நட்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்ப தனியா எடுத்து வச்சுட்டு கடைசியா யூஸ் பண்ணிக்கலாம். அதே நெய்யில 100 கிராம் சிவப்பாவலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து செய்யும் போது நல்ல வாசம் வரும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அவல் வறுக்க ஆரம்பிச்சு 2 நிமிஷத்துல அரிசி பதத்துக்கு திரும்ப போகும். அந்த பதத்துல நம்ம எடுத்து வைக்க கூடாது. அதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் சேர்த்து வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சாச்சு அவலை. இப்போ 3/4 லிட்டர் பால் ஏற்கனவே காய்ச்சினது தான். அது லைட்டா கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்ச அவல் அதோட சேர்த்து நல்லா வேக விடணும். ஒயிட் அவல்ல கூட இந்த பாயசம் பண்ணலாம், ஆனா சிவப்பு அவல்ல பண்ணும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயம் அதை விட இது ரொம்ப ஹெல்தியானது. பொதுவா அவல் எப்படி செய்வாங்கன்னு சில பேருக்கு தெரியாது. நெல்லை ஊற வச்சு நல்லா இடிக்கும் போது அதுல இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். மிச்சம் இருக்கிற அந்த இடிபட்ட அரிசி தான் அவல். மட்டை அரிசி, சிவப்பு அரிசி இதெல்லாம் கேரளால அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அதிகமா பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நெல்லில இருந்து தான் இந்த அவல் செய்யறாங்க. கைக்குத்தல் முறைப்படி தான் இந்த அவல் தயாரிக்கப்படுது. நம்ம ஏற்கனவே வெள்ளப்பாக ரெடி பண்ணி அதை ஆற வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் பாலோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெள்ளப்பாகு எப்பயுமே ஆறுனதாவே ஊத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாலும் சூடா வெள்ளப்பாகும் சூடா இருந்ததுன்னா பால் திரிஞ்சு போயிடும், அப்புறம் மொத்தத்துக்கும் வேஸ்ட் ஆயிடும். வெள்ளப்பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சிவப்பு அவல் பாத்தீங்கன்னா அன்பாலிஸ்டர் ரைஸ்ல இருந்து தான் பண்றாங்க, அதனால சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப தாராளமாவே சாப்பிடலாம், பயப்பட தேவையில்லை. அடுத்ததான் நம்ம கீல ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல நட்ஸ், அதையும் இதோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியா ஏலக்காய் பொடி கொஞ்சமா தூவிட்டு ஒரு தடவை கலந்துட்டு வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அவல் பாயசம் ரெடி ஆயிருச்சு.
இம்யூனிட்டியே இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்க குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் அப்பப்போ சிவப்பவல் யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸோ ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து இம்யூன் பவரை ஜாஸ்தி பண்ணலாம். ஸ்நாக்ஸோ ஸ்வீட் ஐட்டம்ஸோ எதுவும் செய்ய முடியலன்னா கூட வெறுமனே கூட அவலில் சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் அது. இப்போ எல்லாருமே காமனாக சொல்கிறாங்க, எனக்கு ஆர்பிசி கவுண்ட் இல்லை அப்படின்ட்டு. இந்த சிவப்பவல் ஆர்பிசி கவுண்ட்டை உண்மையிலே நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் நிறையவே பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த சிவப்பவலை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். சிவப்பவலோட பெனிஃபிட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த சிவப்பவல் பாயசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.